ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ்ரீ கிரியேஷன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என் பையனுக்கு லஞ்ச் பாக்ஸில் என்னென்ன கொடுத்தேங்கிறது காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் மின்ட் ரைஸ் தான் செய்ய போகிறேன். ஆல்ரெடி என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா மின்ட் ரைஸ் ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் அதே மாதிரி செய்யலை, கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளெண்டரில் 1 inch போல் இஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா புதினா ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கிறேன். எப்போதுமே நம்ம சாப்பாடு செய்யும்போது ஒவ்வொரு வாட்டி இன்க்ரீடியன்ஸ் கொஞ்சம் மாறி செஞ்சோன்னா கொஞ்சம் டேஸ்ட் வந்து வேறு மாறும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேங்காயும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணது பிறகு இதை அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். ஆட் பண்ணது பிறகு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதை தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா 1 tablespoon போல் அளவு தான் நான் ஆட் பண்ணேன். அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப தண்ணி ஆகிடும், நமக்கு பேஸ்டாகவும் வேணும். ஸோ இப்போ நான் பிளெண்டரில் இதை அரைச்சி எடுத்துக்கிறேன். புதினா கொத்தமல்லிலாம் அரைச்சது பிறகு அதை சைடில் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பேனில் 2 tablespoon போல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்திங்கன்னா பட்டை கிராம்பு ஆட் பண்ணிக்கிறேன், எண்ணெய் சூடானோன்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 வெங்காயம் சின்ன சின்ன நறுக்குனது அதை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் ஆட் பண்ணும்போது கடலையும் முந்திரி பருப்பும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். நம்ம இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கும் போது பார்த்திங்கன்னா இது நல்லா ரோஸ்ட் ஆகிடும். ஸோ இதை தனியாக நம்ம ரோஸ்ட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. வெங்காயம் நல்லா வதக்குனது பிறகு பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். புதினா கொத்தமல்லி பேஸ்ட் ஆட் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணது பிறகு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் 3-4 நிமிஷம் வரையும். அப்போ தான் பார்த்திங்கன்னா பச்சை வாசனை போயிடும். 4 நிமிஷம் வரையும் வதக்குனது பிறகு பார்த்திங்கன்னா 2 teaspoon போல் கீ ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பப்பட்ட ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வாசனை நல்லா கொடுக்கும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்க ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குக் பண்ண ரைஸை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம ஆட் பண்ணியிருக்க மசாலாலாம் எல்லா ரைஸ்லேயும் நல்லா மிக்ஸ் ஆகி வரும். அதே மாதிரி குக் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கலாம். அப்பப்போ கிண்டி விட்டுக்கலாம். அஞ்சு நிமிஷம் வரையும் மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து கருவேப்பில் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட மின்ட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக நம்மளோட லன்ச் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை பேக் பண்ணிக்கலாம். ஒரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம குக் பண்ணி வச்சுருக்க மின்ட் ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா நான் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணியிருந்தேன். ஸோ அதையும் இன்னொரு பாக்ஸில் ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி ஸ்நாக்ஸ்க்கு கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா நேந்திரம் சிப்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். கூடவே 2 biscuit ஆட் பண்ணிக்கிட்டேன். ஃபைனலாக நம்ம பாக்ஸ் எல்லாத்தையும் லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்கள் பசங்களுக்கு கொடுத்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோட சந்திக்கிற வரைக்கும் பாய்.